டு கலட்டா இன்ஃபோ தமிழ். காருக்குள்ள இன்னொரு காரை பார்க் பண்ற சூப்பரான டெக்னாலஜி. இந்த டாய்லெட் மூலமா நம்ம போற மலத்தை வச்சே நம்ம உடம்புல என்ன வியாதி இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஸ்கின் மூலமாவே நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன்ஸை ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரியான சூப்பரான கேஜெட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. இன்னைக்கான வீடியோட க்வெஸ்சன், இந்த கேஜெட்லேயே உங்களுக்கு எந்த கேஜெட் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்மார்ட் டாய்லெட். ஜப்பான்காரன் என்னத்திலாமோ புதுசு புதுசா தினசு தினசா கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் டாய்லெட் ஒரு பெரிய உதாரணமா இருக்குது. இந்த ஸ்மார்ட் டாய்லெட்ல நம்மளுடைய மலத்தை இந்த டாய்லெட் எடுத்து அப்படியே அனலைஸ் பண்ணுமா. அனலைஸ் பண்றது மூலமா நம்ம உடம்புல என்ன வியாதி இருக்கு அப்படிங்கறத நம்மளுடைய மலத்து மூலமா தெரிஞ்சுக்க முடியுமா? நம்ம எல்லாருக்கிட்டையும் இப்போ ஸ்மார்ட் போன் இருக்கிற மாதிரி ஃபியூச்சர்ல நம்ம எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் டாய்லெட் நிச்சயமா இருக்குமா? ஏன்னா இப்ப இருக்கிற காலகட்டத்துல வித்தியாசமான நோய்கள்லாம் பரவிட்டு இருக்கு. இந்த நோய்களை ஆரம்ப நிலையிலே கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஸ்மார்ட் டாய்லெட் பெரிய உதவியா இருக்குமா? இந்த ஸ்மார்ட் டாய்லெட் மூலமா பிளட் கேன்சர், கிட்னி ஃபெயிலியர்ல இருந்து நிறைய ஜெனரலான இன்ஃபெக்ஷன்ஸ் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ நீங்க பார்க்க போறது ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்லலாம். இதுக்கு பேரு கேஸ் பாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஃபியூச்சர்ல நமக்கு வீடு கட்டுறதுக்கே இடம் இருக்குமா அப்படிங்கறது சந்தேகம் தான். அப்படி இருக்கும்போது காரை பார்க் பண்றதுக்கு நிச்சயமா இடமே இருக்காது. இடமே இல்லாத சூழ்நிலை ஃபியூச்சர்ல நிச்சயமா வரதா போகுது. அதை முன்னுக்குட்டியே யோசிச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பரான டிவைஸ உருவாக்கியிருக்காங்க. இதுக்கு அதிகமான இடம்லாம் தேவைப்படாது. கம்மியான இடத்துலயே நம்ம காரை சூப்பரா ப்ரொடெக்ட் பண்ணுமா. மழை, வெயில், மின்னல் எதுவா இருந்தாலும் சரி, இது ரொம்பவே அழகா நம்மளுடைய காருக்கு எந்த சேதமும் இல்லாம பாதுகாக்குமா? இந்த கேஸ் பாக்ஸ் ஸ்டீல் அண்ட் செல்லுலார் பாலிகார்பனேட் மூலமா உருவாக்கியிருக்காங்க. அதனால மழையையும் வெயிலையும் இது தாங்கக்கூடியது. வெளிநாடுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மழை காலங்கள்ல விண்டர் டைம்ல பனிப்பொழிவு அதிகமா இருக்கும். அந்த சமயத்துல நம்மளுடைய காருடைய என்ஜின் அப்படியே ஃப்ரீஸ் ஆயிரும் இல்லையா? அதை தடுக்கிறதுக்கும் இந்த கேஸ் பாக்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்குமா? இந்த கேஸ் பாக்ஸ்ல சோலார் பேனல்ஸ் இருக்கு. அது மூலமா இதுக்குள்ள லைட்டிங் சிஸ்டமும் சூப்பரா ஒர்க் ஆகுமா? அது மட்டும் இல்ல, இது லாக் பண்ணி இருக்கும் போது கூட உள்ள ஏர் ஃப்ளோவுக்கு வழி விட்டுருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல? இப்போ நீங்க பார்க்க போறது ஒரு சூப்பரான டெக்னாலஜி. இது வியரபிள் டெக்னாலஜின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளுடைய ஸ்கின்லயே நம்மளுடைய மொபைல ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல நீங்க பாக்குற மாதிரி இவர் குளிச்சிட்டு இருக்காரு, ஆனா அந்த சமயத்துல கூட அவருடைய மொபைல் போனை யூஸ் பண்ற மாதிரி அவருடைய ஸ்கின்னை டச் பண்ணா அதுல இருக்கிற எல்லா அப்ளிகேஷன்ஸும் ஒர்க் ஆகுது. சூப்பரா இருக்குல்ல? ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி இதுல ஒரு பேண்ட் வருது. இந்த பேண்டை நம்மளுடைய கையில மாட்டிக்கணும். இந்த பேண்டை நம்மளுடைய ஸ்மார்ட் போனோட லிங்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இது மூலமா நம்மளுடைய ஸ்மார்ட் போனை சூப்பரா ஆக்சஸ் பண்ண முடியுமா? எந்த இடத்துலனாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி. ஆப்பிள் நிறுவனம் தான் இந்த வியரபிள் டெக்னாலஜிக்காக வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல நிச்சயமா இந்த மாதிரியான ஒரு வியரபிள் டெக்னாலஜி வருமா? இதை நம்ம யூஸ் பண்ணவும் செய்வோமா? இதை அட்வான்ஸ்டான நானோ டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல? இது வியரபிள் டெக்னாலஜியில சூப்பரான நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் வருமா? இது மூலமா நம்மளுடைய ஹார்ட் பீட் எந்த அளவுக்கு துடிக்குது, நம்மளுடைய பிளட் பிரஷர் எப்படி இருக்கு, நம்ம எப்ப சாப்பிடணும், எப்ப தூங்கணும்ல இருந்து எல்லாத்தையுமே இந்த டிவைஸே நமக்கு சொல்லுமா? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏர் பியூரிஃபையர். ஃபியூச்சர்ல நிச்சயமா இந்த கேஜெட் நம்ம எல்லாருக்குமே தேவைப்படும்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கும்போது ஓகே, ஆனா வெளியே போகும்போது நம்ம நிச்சயமா சுத்தமான காற்றை தான் சுவாசிக்கிறோமா அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற பொல்யூஷன் நிறைஞ்ச உலகத்துல காற்று கூட மாசா தான் இருக்குது. இதனால கூட நிறைய வியாதிகள் வருது. ஆனா நம்ம சுவாசிக்கிற காற்றை வெளியே இருந்தாலும் பியூரிஃபை பண்ணி சுத்தமான காற்றா கொடுக்கறது தான் இந்த கேஜெட்டோடைய வேலையே. இது ஃபோம் அண்ட் ஹெப்பா ஃபில்டர்ஸ், யூவி லைட், லேயர் ஆஃப் பிரீமியம் கார்பன் ஃபில்டர்ஸ், மேக்னெட்டிக் டிசைனோட வருது. இதனால நம்ம ஈஸியா கம்ஃபர்டபுளா வியர் பண்ணிக்க முடியும். இதை சார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வரைக்கும் இதனுடைய சார்ஜ் நிக்குமா? இது பாக்குறதுக்கு ஸ்மூத்தா கர்வ் ஷேப்ல இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல? ஐ திங்க் ஃபியூச்சர்ல ஸ்மார்ட் போன் மாதிரி இந்த கேஜெட்டையும் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளைட் லைஃப். இது வேற ஒண்ணுமே இல்லைங்க, நம்ம வீட்டிலலாம் வச்சிருக்கிற பூந்தொட்டி தான். ஆனா இது ரொட்டேட் ஆகிற பூந்தொட்டி. இது ஒரு கேஜெட்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு இன்டோர் பிளான்ஸ் வளர்க்குறதுல ரொம்ப ஆசை இருக்கும். நிறைய பேர் இன்டோர் பிளான்ஸ் வளர்ப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரியான ஒரு பூந்தொட்டி ஒரு பெரிய வரப்பிரசாதமாகவே இருக்கும். மற்ற பூந்தொட்டிகளில் வளர்க்குற பிளான்ட்டை விட இந்த பூந்தொட்டியில் வளர்க்குற செடிகள் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குமா? ஏன் தெரியுமா? சூரிய ஒளி படுற இடமா பார்த்து இந்த பூந்தொட்டியை நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இது ரொட்டேட் ஆகி
ஆகிட்டே இருக்கும். அதில் இருக்கிற செடிகளும் ரொட்டேட் ஆகும். அப்படி ரொட்டேட் ஆகும் போது அந்த செடிகளுக்கு தேவையான முழுமையான சூரிய ஒளி எல்லா பக்கத்துல இருந்தும் கிடைக்குமா. அதனால நார்மலான பூந்தொட்டியில வளர்க்குற செடிகளை விட இந்த பூந்தொட்டியில வளர்க்குற செடிகள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்குமா. இதுல நம்ம ஏர் பிளான்ட்ஸை வளர்க்கலாம். நார்மல் பிளான்ட்டை விட ஏர் பிளான்ட் வளர்க்கும் போது இன்னும் சூப்பரா வளருமா. இந்த பூந்தொட்டியை சிலிக்கான் மூலமா உருவாக்கியிருக்காங்க. இது அமேசான்ல அவைலபிளா இருக்கு. அமேசான்ல $262, அதாவது நம்மளுடைய இந்திய மதிப்புக்கு 19,000 ரூபாயும். இப்போ நீங்க பார்க்க போறது ஓல்க்னர் மொபைல். இதை மோட்டார் ஹோம்னு சொல்லலாம். நம்மளுடைய வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இவ்வளோ பெரிய வாகனத்துக்குள்ள நம்மளுடைய வீட்டை செட் பண்ணியிருக்காங்க. ஜெர்மன் கம்பெனி தான் இதை உருவாக்கியிருக்காங்க. இதை மினி கேரேஜ்னு சொல்றாங்க. ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் வெஹிக்கிள் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி இந்த ஓல்க்னர் மொபைலை உருவாக்கியிருக்காங்க. இதுக்குள்ள கால் எடுத்து வச்சாலே நம்ம வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் கொடுக்குமா. இதனுடைய நீளம் கிட்டத்தட்ட 35.5 அடி இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, 350 horsepower கொண்ட இன்ஜின் இருக்கு. அதனால இந்த வாகனம் ரொம்பவே ஃபாஸ்டா போகுமா. நம்ம ஏதாவது வெகேஷனுக்கு போறோம், ட்ரிப்புக்கு போறோம் அப்படின்னா டிராவல் பண்ணி போற அசதியே இருக்காது. ஏன்னா இதுக்குள்ள பெட்ரூம் இருக்கு, நம்ம படுத்துக்கலாம் தூங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, பில்டின் கிச்சன் இருக்கு. கண்ட இடத்துலயே நம்ம வெளியே வாங்கி சாப்பிடாம கிச்சன்லயே நம்ம சமைச்சு சாப்பிட முடியுமா. அது மட்டும் இல்ல, பில்டின் அப்ளையன்சஸும் இருக்கு, லைக் சீட்டிங் ஏரியா, டிவி, லார்ஜ் சோஃபாஸ். அதாவது நம்மளுடைய வீட்டில் என்னென்னலாம் இருக்குமோ அது எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா காம்பேக்டான மினி கூப்பர் மாதிரியான கார்ஸை பார்க் பண்ற வசதியும் இருக்கா, சூப்பர்ல. இப்போ நீங்க பார்க்க போறது ஸ்பூன் டெக். என்னடா கேஜெட்னு சொல்லிட்டு ஸ்பூனை காட்டுறாளேன்னு பாக்குறீங்களா? இதுவும் கேஜெட் தாங்க. இந்த ஸ்பூனில் கேல்வானிக் சென்சார் இருக்குது. இந்த ஸ்பூனை யூஸ் பண்ணி நம்ம உணவுகள் சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்பூன் நம்மளுடைய நாக்கில் பட்ட உடனே ஒரு விதமான எலக்ட்ரோ கரண்ட் வரும். கரண்ட்டுன்னு சொன்ன உடனே ஷாக் ஆகாதீங்க. இந்த கரண்ட் மூலமாக நமக்கு ஷாக்லாம் அடிக்காது. இது 100% சேஃபானது தான். இந்த எலக்ட்ரோ கரண்ட் இந்த ஸ்பூனில் இருக்கிற உணவு மேலே பட்டு இந்த உணவுடைய சுவையை இன்னும் அதிகரித்து கொடுக்குமா. இந்த ஸ்பூனில் ஏதாவது கெமிக்கல் கோட்டிங் கொடுத்துருப்பாங்களோ, நம்ம உடம்புக்கும் ஆபத்தானதாக இருக்குமோ அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. நானும் அதே மாதிரி தான் யோசிச்சேன். ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இதை முழுக்க முழுக்க ஃபுட் சேஃப் மெட்டீரியல் வச்சு தான் உருவாக்கியிருக்காங்களா. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு. அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்ரீலங்காவுடைய கேபிட்டல் என்னன்னு போன வீடியோவில் நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு எல்லாருமே கீழே கரெக்டான பதில் தான் சொல்லியிருந்தீங்க. ஆனால் பாதி நேமை தான் சொல்லியிருந்தீங்க. ஒரு சில செல்லங்கள் மட்டும்தான் ஸ்ரீ ஜெயவர்தனபுரா கொழம்போ அப்படிங்கிற ஃபுல் நேமையும் சொல்லியிருந்தாங்க. ஃபுல் நேமும் சொன்னவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோ நடப்பணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஈவினிங் 6 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து என்னோட வீடியோல சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.